ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டிஷ், சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, வெங்காயம், தக்காளி, தயிர், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, நெய், பட்டை இலை கிராம்பு, பச்சை மிளகாய், ரைஸ், சால்ட். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ரிச்சியாக டேஸ்டியாக இருக்கும்னு நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 இலை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சிக்கன் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கனில் 1/2 கிலோ ஆனியன் தேவைப்படும், 1/2 கிலோ தக்காளி தேவைப்படும். அதில் 1 கைப்பிடி ஆனியனை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 கப் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி நான் வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா அந்த ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். மீதி உள்ள எல்லா வெங்காயத்தையும் நான் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இப்போது 1/2 கிலோ தக்காளி, 10 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வதங்கி மூடி போட்டு மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள், எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி மசாலா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் 10 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் போதும். நான் சொல்கிற அளவு 8 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்ந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போது மிச்சமுள்ள புதினா கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். எப்போதும் பிரியாணிக்கு சிக்கன் நீங்கள் வாங்கணுன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது வந்து விசில் வைக்கும்போது கரையாமல் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஆல்ரெடி நான் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்ததும் இது போல் கிரேவியாக நல்லா வந்திருக்கும். ஒரு பங்கு ரைஸ்க்கு ஒரு பங்கு தண்ணி அப்படிங்கிறது நான் கணக்காக வச்சுருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இந்த பிரியாணி ரைஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். நான் 3 பவுல் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 8 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதே 3 பவுலில் தண்ணியும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ரிச்சியாக நல்லா இருக்குன்னு. இப்போது குக்கர் விசில் வச்சு 2 விசில் வச்சா போதுமாக இருக்கும். விசில் வச்சு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.